அண்ட் கீழே இருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் காலை வணக்கம். காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை. படத்தோட ட்ரைலர் பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு ஒரு ஜாலியா ஒரு ஈஸியான ஒரு படம் சொல்லி, பிகாஸ் கேஸ்ட் அப்படி இருக்கு. என்னுடைய பிக் பாஸ் சீனியர் மகத் அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஆப்வியஸா இஸ் எ வெரி ரொமான்டிக் பர்சன். அது எனக்கு வந்து பர்சனலா தெரியும். ஐ மீன் பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கும் தெரியும். அண்ட் பேசிக்லி இஸ் எ வெரி நைஸ் காய். அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு வந்து ஸோ இந்த வெற்றி கொஞ்சம் டிலியான ஒரு வெற்றி. அந்த அப்புறம் நிச்சயமாக அந்த படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தரையும் அப்படின்றதுல நான் நம்புகிறேன். அண்ட் ஹீரோவின் சனா அவங்களையும் நான் அப்படி தான் பார்த்தேன். தே போத் ஆர் குட் டு சி இன் ஆன் ஸ்க்ரீன் பேர். அண்ட் மற்றபடி எல்லா க்ரூவும் இருக்கட்டும், அபிஷேக் இருக்காரு, எல்லாருமே இருக்கட்டும், நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்து வந்து நான் முக்கியமாக சொல்லணும்னா வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ரவிச்சந்தர் அண்ட் மிஸ்டர் நிதின் சத்யா. ரவி பிரதர் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, இப்போ ரீசெண்டாக தான் நான் பிக் பாஸ் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரவி சார் நல்லா பழக்கமானார். அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி பழக்கமாக இருப்பாங்க. பழக்கமானாலும் நம்ம அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம், நல்லது கேட்டது தெரியும். ஆனால் என்னை பற்றி அவருக்கு எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி தெரியாது. பிக் பாஸ்க்குள்ளே தான் பார்த்துருக்காரு. பார்த்து எனக்கு அந்தளவு வந்து ஒரு சப்போர்ட். அது எந்த அளவு சப்போர்ட்னா அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நானே வெளியே வந்து பார்த்தேன்னா ரொம்ப நெகிழ்ந்தேன். அந்தளவு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப கடவுள் போட்டிருக்கேன் அவருக்கு. அண்ட் நிதின் சத்யா பிரதர், அவரும் நான் இங்கே வந்தால் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப வருஷம் பழக்கும் போதே என்கிட்ட பேசினாரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அண்ட் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக இருக்கும். அதான் அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்கல்ல, இந்த படத்தில் நம்ம வந்து மெசேஜ் அது எல்லாத்தையும் தாண்டி என்டர்டெயின்மெண்ட் அதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக உங்கள் எல்லோரும் ஹாப்பியாக வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்புகிறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.